நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறது வந்து ஃபயர் டிவி ஸ்டிக் 4K. இதுதான் அந்த ஃபயர் டிவி ஸ்டிக் 4K வந்த பாக்ஸும் கம்ப்ளீட் செட்டாக இருக்குது. இதை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னே இதில் என்னென்ன இருக்குன்றதை சொல்லிக்கொள்கிறோம். அலெக்ஸா இருக்குது, 4K அல்ட்ரா ஹெச்டி ஃபயர் டிவி ஸ்டிக் 4K. உள்ளுக்கு இருக்கிறது ஒரு ரிமோட், ஒரு ஸ்டிக் இருக்குது, HDMI கேபிள் கனெக்டரோடு இருக்குது. அப்படியே இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொன்ன, அலெக்ஸா இருக்குது, 4K அல்ட்ரா ஹெச்டி இருக்குது, ஹை டைனமிக் ரேஞ்ச் HDR சொல்கிறது, டால்பி இருக்குது, சிபியூட ஸ்பீட் வந்து 1.7 குவாட்கோர் கிகாஹெர்ட்ஸ், அடுத்தது வந்து வைஃபை வந்து 6 டுவல் பேண்ட் இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட டுவல் பேண்ட் தான் இருக்கும், 2.5 அல்லது 5.2 ஏற்படும் தினச்சு வைஃபை இருக்கும். நீங்கள் அதை பாவிச்சு இதை பாவிக்கலாம். பவர் வால்யூம் இருக்குது இந்த ரிமோட்டில், நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியமா இருக்கும். சரியா, இதில் என்னென்ன பாவிக்கலாம்ன்றதுக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் பாவிக்கலாம், ப்ரைம் வீடியோ பாவிக்கலாம், யூடியூப் பாவிக்கலாம், டிஸ்னி பாவிக்கலாம், கிரே பாவிக்கலாம், பேரமௌண்ட் மூவியில் பார்க்கலாம், எம் அண்ட் ஒரு சேனல்லையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த பாக்ஸில் உள்ள ஸ்டிக்கை பாவிச்சு. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அக்கள் தெரியாமல் ஃபயர் டிவி ஸ்டிக்கை வாங்கி கொள்வது, இதை பாவிச்சு நாங்கள் டிவியை பாவிச்சு கொள்ளலாமண்டு. இதுக்கு எந்த வித சம்பந்தம் இல்லை டிவியோட, நீங்கள் பாவிக்கிற டிவியோட. மற்றபடி இது ஒன்றுக்கும் யூஸ் ஆக மாட்டது உங்களுடைய பழைய டிவிகளுக்கு. மறந்துடாதீங்க, தயவுசெய்து வாங்கிடாதீங்க, வேலை செய்யுமான்னு சொல்லி. இதில் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னன்னு சொன்னால், ரிமோட் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அலெக்ஸாட்டுக்கு இருக்கலாம் ரிமோட், பாயிண்ட் ரிமோட்னு சொன்னால் அது பாயிண்ட் பண்ணி அது சத்தத்தை கொடுக்கும், அந்த சத்தம் அலர்ட்டுக்கு நீங்கள் எங்கே இருக்குன்னு எடுக்கலாம். அதுதான் இதில் உள்ளது. சரி, இப்போ நாங்கள் வந்து பேக் டு இதுக்கு வரோம். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு என்னென்ன வந்திருக்குன்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வந்திருக்கிறத காட்டுறோம். இதில் வந்து ஒரு HDMI கேபிள், இதில் ஃபயர் டிவி ஸ்டிக் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து HDMI கேபிள் கனெக்டர் வந்திருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மேல், ஒரு பக்கம் ஃபீமேல். இதில் வந்து ரிமோட் இருக்குது, ரிமோட்டை பார்க்கலாம். இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் வீடியோ இது இருக்குது, அமேசான்டு, மற்றது வந்து ஆப்ஸ் பட்டன் இருக்குது, அதை தட்டினா எல்லா ஆப்ஸும் ஓப்பன் ஆகும். அதே நேரத்தில் அமேசான் மியூசிக் இருக்குது, ரெண்டு புக்லெட் வந்திருக்குது, ரெண்டு பேட்டரி வந்திருக்குது, கேபிள் இருக்குது, இது HDMI கேபிள் இல்லை, இது வந்து பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ஒரு அடாப்டர் வந்திருக்கு, இந்த அடாப்டர் தான் பவர் அடாப்டர், பவர் அடைப்பை யூஸ் பண்ணி அதுக்கு பவர் கனெக்டர் கொடுத்துக்கலாம். இதுதான் அந்த அமேசான் பவர் பிளாக் பாருங்க. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபயர் டிவியில் போட்டிருக்கு, இந்த போர்ட்டில் இதை கனெக்ட் பண்ணுறீங்க, சரியான வளத்துக்கு கனெக்ட் பண்ணுங்கள், இப்படி வச்சு கனெக்ட் பண்ணுறீங்க, அது கனெக்ட் பண்ணிங்களா, சரி. இவ்வளோ தான் இதில் உள்ளது. இனிப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், டிவிக்கு பின்னால் கனெக்ட் பண்ண போகிறோம். ரெண்டு பேட்டரியை போடுவோம் உங்களுக்கு. ஓகே, ரெண்டு பேட்டரியும் இதில் போட்டாச்சு. போட்டுட்டு தக்கவரை போட்டு விட்டிங்கன்னா சரிங்க, வரணும் தக்கவரை அப்படி தான் இருக்குது, பிஏடி போடுறீங்க முடிஞ்சது, இவ்வளோதான். ஓகே, இது ரெடி. இப்போ நாங்கள் இதை கொண்டு போட்டு காட்ட போகிறோம். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு பவர் இந்த HDMI அடாப்டரை இதில் கொண்டு கனெக்ட் பண்ண பாருங்கள். இதில் கனெக்ட் பண்ண, இதில் கனெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ளக்கில் கொண்டு கனெக்ட் பண்ணுறோம்.